பெரும்பாலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுது. சரி, எது சாப்பிட்டாலும் செரிப்பது இல்லையா? அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். செரிமான பிரச்சனைக்கு உடனடியாக நம்ம மருந்துகள்லாம் எடுத்துக்க மாட்டோம். சில வீட்டு வைத்தியம், உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். செரிமான பிரச்சனையால குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, நெஞ்சரிச்சல் போன்றவைகள் ஏற்படும். சரி, எப்பயாவது ஒரு வாட்டி நெஞ்சரிச்சல், வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. எப்போவுமே நமக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உணவு பழக்கம் முதல் வாழ்க்கை முறை வரை அனைத்துமே செரிமான குறைவுக்கு முக்கிய காரணம். இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். செரிமான பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் நம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதுதான். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் நிச்சயம் செரிமான கோளாறுகள் ஏற்படும். நாமே நோய்களை விலை கொடுத்து வாங்குகிறோம். வீட்டிலேயே நன்கு சமைத்த காய்கறிகள் நிரம்பிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது. உணவுகளின் நார்ச்சத்து நிரம்பி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். போதுமான நார்ச்சத்து உடலுக்கு கிடைத்தால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாது. குடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் சரியாக இயங்கும். இதனால செரிமான கோளாறால் ஏற்படும் நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். கொழுப்பு உடலில் அதிகம் சேர்த்த ஆபத்துன்னு சொல்றாங்க. பொதுவாக ஆரோக்கியமான கொழுப்பு கிடைக்கும் உணவுகளை கூட நம்ம பயந்து கொண்டு தவிர்க்கிறோம். ஆனால் கொழுப்பு சத்து உடலுக்கு நன்மை தருகிறது. ஆரோக்கியமான கொழுப்பு உடலுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கிறது. உடலுக்கு அத்தியாவசியமான ஒமேகா 3 கொழுப்புகள் குடலை பாதுகாக்கிறது. மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் நம் குறைவாக தண்ணீர் குடிப்பதுதான். குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் குடிக்க வேண்டும். திரவ உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லது. பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கிறது. காபி, தேநீர் போன்ற பானங்களை தவிர்ப்பது ஆரோக்கியமானது. மேலும் உணவு சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்கி மெதுவாக சாப்பிடுங்கள். அவசர அவசரமாக சாப்பிட வேண்டாம். மெதுவாகவும் நன்றாக மென்று சாப்பிடுவதன் மூலம் எளிதாக ஜீரணமடைகிறது. மெதுவாக சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரந்து உணவு நன்றாக செரிக்கும். உடற்பயிற்சி செய்வதை நம் வழக்கமாக கொண்டிருந்தால் செரிமான பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கலாம். மலச்சிக்கல் போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். குடல் நன்றாக சீராக இயங்கும். நார்ச்சத்து மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.